ഒന്നുകൂടിനോ ഒരു മനതാനോ ുംയൽമേ വാഴ്ക പുനിത അൽഫോൻ സമ്മാനാമമേ വാഴ്ക പുനിത അൽഫോൻ സമ്മാനാമമേ സുഖമേ തരുവത് ജയമേ വാനുലകം വരവേറ്റിടം വാണ്ടു കാട്ടിനും തവര എങ്ങൾക്ക് ഉറ്റ തുണയാരമ്മാ എങ്ങൾക്ക് പരിന്തുരയ്ക്കും പാതുകാവൽ നീയമ്മ തടകളെയെല്ലാം തകർത്തെറിവായേ തന്തേ മകൻ തുയാവിയൻ പേരാലേ ആമേൻ ഉന്നതങ്ങളിൽ ഇറൈവനക്ക് മാഴ്ചയും ആമേൻ ഉന്നതങ്ങളിൽ ഇറൈവനക്ക് മാഴ്ചയും ആമേൻ ഉന്നതങ്ങളിൽ ഇറൈവനക്ക് മാഴ്ചയും ആമേൻ ഭൂമിയിൽ മനുതന കമേതയും നമ്പിക്കയും എപ്പോഴും എന്നെന്നും ആമേൻ പരലോകത്തിൽ ഇരിക്കുന്ന പിതാവേയും ഉമ്മുടെ നാമം ഉമ്മുടെ രാജ്യം വരുക ഉമ്മുടെ ചിത്തം പരലോകത്തിൽ ചെയ്യപ്പെടുന്നത് പോലെ ഭൂലോകത്തിലും ചെയ്യപ്പെടുന്നതാക എങ്ങൾക്ക് തേവയാണ് ഉള്ളവേ എങ്ങൾക്ക് അളിത്തരുളും എങ്ങൾ കടൻകാരങ്ങളെ നാങ്കൾ മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കടങ്ങളെയും പാവങ്ങളെയും മന്നിത്തരുളും എങ്ങളെ സോദനയിൽ വിടപെടാതെയും തീയാവിയിലിരുന്ന് എങ്ങളെ രക്ഷിത്തരുളും ഏകനിൽ അരസം വല്ലമയും മാക്ഷിയും മീട്പടയ ചെയ്ത നീ ആരാധനയ്ക്കും പുകഴ്ചയ്ക്കും മഹത്വത്തുക്കും ഉരിയവർ ഉമ്മിടമുള്ള അൻപിനാൽ വാഴ്ക്കയെ മുഴുവതും അർപ്പണിത്ത് അന്റാടം തനത് വാഴ്വിൽ എഴുന്ന തുൻപങ്ങളെയെല്ലാം അൻപിൻ അടയാളമാക ഏറ്റുവാഴ് സാവേ എങ്ങൾക്ക് പാതുകാവലിയും മുൻമാതിരിയും വഴികാട്ടിയുമാകെ തന്നതിർക്കാകെ ഉമക്ക് നാങ്കൾ നന്ദി കോറുകിൻ്റോം എങ്ങളുടെ അനേത്ത് നിലങ്ങൾക്കുമാകെ പുനിതാൽ പൂൻസാ വഴിയാകെ നാങ്കൾ നടത്തുകിണ്ട് ഇന്നവനാൾ ജപത്തെ പകിർവുടനും കവനത്തുടനും തൂയ ഉള്ളത്തുടനും ഒപ്പുകൊടുക്ക എങ്ങളെ തകുതിയുടേളാക്കിരളും തന്തേ മകൻ തൂയാവിയാകിയ ഇറൈവാ എന്നെന്നും ആണ്ടവരെ നാൻ എക്കാളവും പോറ്റുവേ അവരത് പുകൾ എപ്പോഴും എൻ നാവിൽ ഒലിക്കും നാളെ പറ്റി പെരുമയാകെ പേസുവേ என்னுடன் ஆண்டவரே பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரே ஒருமித்து மேன்மைப்படுத்துவோ துணை வேண்டி நான் ஆண்டவரே அவருக்கு மறுமொழி பகர்ந்தா எல்லா வகையான அச்சத்தினின்றும்
அவர் என்னை விடுவித்தார். அவரே நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் மெலிந்தன. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரை கஞ்சி வாழ்வோரே அவர் தம் தூத சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கிளம்புகும் எவரும் தண்டனை அடையா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமே. மிஷிகா கர்த்தாவே, நரகுல ரட்சகனே, ஞங்கள் அழைச்சிடுமே பிரார்த்தன திருமுன்பில். பரிமளமேலும் தூபம் போல் கை கொண்டருளேளும். ஒன்பதாம் நாள் விண்ணக வாழ்வு. புனித அல்போன்சாவின் பொன்மொழிகள். பரிந்து கோழிக்குஞ்சுங்களே தூக்கி செல்வது போல் ஆண்டவர் என்னை தூக்கி செல்வார். எடை குறைவான பறவைகளுக்கு மிக வேகமாக பறந்து செல்ல முடியும். சில பறவைகள் பறந்தால் சிறகடிக்கிற ஓசைகூட கேட்காது. நானும் அதுபோலே பறந்து செல்வேன். நான் ஓடி சென்று என் ஆண்டவரின் மடியில் அடைக்கலம் புகுவேன். நாம் வாழ்ந்த இந்த நாளில் நம்முடன் வாழ்ந்து 36 ஆண்டுகளை இந்த உலகில் வாழ்ந்து இறையடியார் சேர்ந்த அன்னை அல்போன்சா 1946 ஜூலை 28 விண்ணக வாழ்வை அடைந்த நாளை நாம் நினைவு கூறி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரிடம் முழு நம்பிக்கையோடு இறை வார்த்தைக்கிணங்கி வாழ்ந்தவள் அல்போன்சா. அவர் சொல்லுவார், நான் எதை வேண்டினாலும் என்ற நல்ல இறைவன் எனது வேண்டுதலே ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை என்று. இப்படி அவருக்கு சொல்ல முடிந்தது அவருடைய ஆழமான இறை நம்பிக்கை. ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் ஒரு பிள்ளை பிள்ள மனப்பாய்மையோடு ஆண்டவரோடு கேட்டு வாங்கி துன்பங்களையும் துயரங்களையும் வாங்கியவள். அவள் தனக்காக ஒன்றுமே கேட்டு வாங்கியதில்லை. ஆனால் தனக்காக அவள் வாங்கியது மற்றவர்களுடைய வேதனைகளையும் நோய்களையுமான. மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்து வாழ்ந்தாள். அவள் வாழ்நாளில் பள்ளி குழந்தைகள் அவரிடம் சென்று கேட்பார், அல்போன்சம்மாவே எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நாங்கள் தேர்வுக்காக போகிறேன். அவர் நிறைவேற்றுவார், அந்த குழந்தைகள் பலனடைவார். அவர் இறந்த பிறகும் அதை தொடர்ந்து வந்து அனுபவங்களாக அற்புதங்களாக மாற்றப்பட்டார். இன்று நாம் புனித அல்போன்சாவினுடைய நினைவு நாளை கொண்டாடும் போது நாமும் புனித அல்போன்சாவை பின்பற்றி இறை வார்த்தைக்கிணங்கி வாழ்பவர்களாகணும். புனித யோவான் நற்செய்தி 14:14 முதல் இறை வார்த்தைகள் சொல்வதுண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுபவர்களுள்ள நேட்டங்களே, என்னை பின்பற்றுபவர் என் வார்த்தைகளை கடைபிடிப்பார். முழுமையாக அந்த வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தவள் புனித அல்போன்சா. நாமும் இறை வார்த்தைக்கிணங்கி
கட்டளைகளை கடைபிடித்து வாழுவோம். இன்று விண்ணகத்திலிருந்து நமக்காக இறைமரிடம் பரிந்து பேசும் புனித அல்போன்சா, நம் நாட்டில் மக்கள் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் அந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, உலக மக்கள் அனைவரும் விடுதலை பெறுவதற்காக, குறிப்பாக நம் நாட்டு மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாறுவதற்காக, சுகமடைவதற்காக இன்று நாம் அன்னையுடைய பரிந்துரையை நாடுவோம். நமக்காக அவர் இன்று ஜெபிப்பார். நாம் இந்த ஜெப வழிபாட்டில் புனித அல்போன்சாமியுடைய பரிந்துரையை நாடி இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நான் என் தந்தையின் வீட்டில் உங்களுக்காக இடம் ஆயத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தந்தையிடம் சென்ற இயேசுவே, உம்மே நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்பினால் எரிந்து என் ஆண்டவரின் இதயத்தில் ஒரு சுடராக மாறுவேன் என்று மன்றாடி வாழ்ந்த துய அல்போன்சாவே போலே ஆண்டவருடைய அன்பில் ஒன்றிணைந்து வாழ வேண்டுமென்ற எங்கள் விருப்பத்தை நீ நிறைவேற்றி அருளும். உலக தீமைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். நல்ல மரணத்தை பெற்று விண்ணகத்தில் அனைத்து புனிதர்களுடனும் வானதூதர்களும் எப்போதும் உம்மே பாடிப்புகழ துணை புரியும் தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். ஆமென். அம்மா உன்னை வேண்டுகிறோம். அல்போன்சம்மா தூயவளே அழைக்கின்றோம். மனமுருகி
சும்மா தூயவளை அழைக்கின்றோ நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் புனிதால் பூன்சாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றாடுவோம் இறை அன்பால் எரிகித இதயத்தோடு அனைவரையும் நேசித்தீர் வாழ்வில் உமக்கு ஏற்பட்ட வேதனைகளே மனதார ஏற்று மன்னித்த எங்கள் அன்னையாமல் பூன்சாவே நாங்களும் எமக்கு எதிராக செயல்படுபோரே மன்னித்து நேசிக்கும் மன வலிமையே பெற வேண்டும் என்று எங்கள் அன்றாட வாழ்வில் எழும் துயரங்கள் வேதனைகள் இழப்புகள் போன்றவர்களே முழு மனதோடு ஏற்கும் மனநிலையும் தோல்விகள் வரும்போது தளராமல் வாழும் மன உறுதியும் பெற வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் குழந்தைகள் இறை நம்பிக்கையில் வளரவும் நன்றாக கல்வி பயிலவும் நன்மை செய்யும் மனநிலை பெறவும் தீய சக்திகளிலிருந்தும் நோயின் பிடிகளிலிருந்தும் பாதுகாக்கப்படவும் வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இளைஞர்கள் உலகின் கவர்ச்சிகளுக்குள்பட்டு சோர்வடையாமல் அன்றாடம் இறை நம்பிக்கையிலும் சகோதர அன்பிலும் வளர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழவும் அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெறவும் நல்லொரு எதிர்காலத்தை அடைந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கொரோனா நோயினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தவிக்கும் நோயாளிகளுக்கு ஆறுதலையும் சுகத்தையும் கொடுத்தரளவும் எங்கள் வாழ்க்கையில் நேரிடும் ஆத்மவுடன் நோய்களிலிருந்து எங்களை விடுவித்தரளவும் வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநல பார்வைகளை களைந்து நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு தன்னலமின்றி உழைக்கும் நல்ல மனதே பெற வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எம் திருச்சபை தலைவர்கள் அருள் பணியாளர்கள் துறவியர் இறை மக்கள் மற்றும் மறைதூது பணியாளர்கள் அனைவரும் தங்கள் பெற்ற அழைப்புக்கு ஏற்ற வாழவும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக இறுதி வரை இறை பணியில் ஈடுபட்டு உழைக்கும் அருள் பெற வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஆண்டவராகிய இறைவா புனித அல்பூன்சாவின் தூய வாழ்வு வழியாகவும் அவரது இடைவிடாத மன்றாட்டு வழியாகவும் எங்கள் வாழ்வுக்கு தேவையான விண்ணப்பங்களே நாம் ஒருவரும் நம்முடைய தனித்தனி விண்ணப்பங்களை அன்னை அல்பூன்சாவிடம் சமர்ப்பிப்போம் மிகுந்த நம்பிக்கையோடு உம்மிடம் ஒப்படைக்கிறோம் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து நிறைவாக எங்களை ஆசீர்வதித்தருளும் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் புனிதால் பொன்சாவே தூய வாழ்வின் முன்மாதிரியே துறையிறக்கு கலங்கரே துன்பங்களால் குடமிடப்பட்டவரே கோதுமை அழைக்கப்பட்டு உம்மையே வாழும் அப்பமாக மாற்ற துணிந்தவரே இந்திய திருச்சபையின் பெருமைமிக்க முதல் புனிதே உம்மையை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உம்மையாக நாங்கள் இதுவரை பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் உம் அர்ப்பணமிக்க எளிய வாழ்வின் பொருட்டு நன்மைகள் செய்யும் நல்லுள்ளத்தை இறைவனுக்கு வழங்குகிறாரென நாங்கள் நன்கறிவோம் துயரப்படுவோரின் துணையானவரே நன்மை செய்ய துணிவோருக்கு நல் வழிகாட்டியே உம்மை நம்பியோடோடு வந்தோம் கவலையோடும் கண்ணீரோடும்
കലക്കത്തോടെ വന്ന് നമുക്ക് ആദരത്താരും അമ്മയുടെ ആദരവിന്റെ വന്ന് ഉം പിള്ളകളെ പാരും എമ്മയും കരുണയ കരങ്ങളാൽ അരവണെ തരണം വരുമയാലും നോയാലും തനിമയാലും ഒരുമയാലും മുന്നേറെ വഴിയിൻ്റെ മുടങ്ങിക്കിടക്കും നാങ്ങൾ ഉമ്മുൾ വന്ന് മുഴന്താണിട്ടോ അഴുകിൻ്റെ മുഖത്തെ നീ പാരാമലിരുപ്പീരോ വഴിയിൻ്റെ കണ്ണീരെ നീ തുടയ്ക്കാമലിരുപ്പീരോ വീടിൻ്റെ വാഴ്വേ നീ തൂക്കാമലിരുപ്പീരോ വിമുഖിൻ്റെ ഇതയത്തെ നീ തേറ്റാമലിരുപ്പീരോ വീഴ്ത്തിൻ്റെ വേദനകൾക്കാകെ നീ വേണ്ടാമലിരുപ്പീരോ പെരുമയും പേരാണ പുരിതയെ വാടി വിഴുങ്ങും വാഴ്വേ വാടാം മലരാക്കും തേടി വരുമും സ്വന്തങ്ങളെ വറ്റാതാൻ തേച്ചും നാടി വരും എല്ലോർക്കും നൽവാഴ്വേ തന്ത വഴിയാട്ടും ആരാ തുയരിലും മാറാൻ വാഴ്ന്ന ഇനിയ പുരിതയെ ഉമൈ അഭിനന്ദയമക്കാക நிறைய அன்பின் ஊற்றாகிய இறைவா புனிதால் பூன்சா வழியாக எமக்கு வழங்கி வருமன் அன்பு நிறை ஆசீருக்கு எம் இதயம் நிறைந்த நன்றியே காணிக்கையாக்குகின்றோம் எல்லையில்லாத உம் அன்பு துணையால் நாங்களும் அவரே போலே தூய வாழ்வு பெற செய்தருளும் தூய ஆவியாலுமே நிரப்பி அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் மக்களுக்கும் மத நீதி சார்ந்த அன்பிற்கும் சான்றாக வாழ்ந்திட அருள் புரிய உம்மையும் என்றாடுகிறோம் இந்த நவ நாளில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்காகவும் இப்பகுதியில் வாழும் மக்கள் அனைவருக்காகவும் அவர்களின் அனைத்து தேவர்களுக்காகவும் குறிப்பாக எங்களே சூழ்ந்து கொண்டிருக்கும் கொரோனா என்ன கொடிய நோயிலிருந்து உலக மக்களே விடுவிக்கவும் குறிப்பாக எங்கள் தாய் நாட்டையும் எங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றவும் நாங்களும் மன்றாடுகிறோம் தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாக இறைவனின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் தீர்க்க வந்தோ நிறைவேற்ற வேண்டும் அம்மா இறையாரோளும் வேண்டும் அம்மா நேயம் தழைத்து மண்ணில் செழிப்பை காணவும் மறை வாழியில் நடக்கவும் பரிந்துரை செய்வாயம்மா
வறுமை துயரங்கள் கொரோனா நோய்கள் தொலைந்து போகவும் நாங்கள் சுகத்தில் வாழவும் வாசல் தேடி வந்தே உந்தன் பாதம் பணிய வந்தே பாதம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றே என்னிடத்தில் உள்ளதெல்லாம் குமனம் புண்ணுமனம் அயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வாசல் தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன் தாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றேன் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மண்ணில் விழுந்து மடிந்தால் நிறைந்த விளைச்சலை அளிக்கும் யோவான் 12 அதிகாரம் 24 இறைவசனம் இயேசுவின் அன்புக்குரிய சகோதரர்களே தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் அன்பின் அடையாளமாக கொண்டு இயேசுவை அன்பு செய்ய அதை பயன்படுத்திய இந்தியாவின் முதல் புனித அல்போன்சாவின் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் நம்மை பிரிக்க முடியும் எது நம்மை பிரிக்கக்கூடும் என்று பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:35 இறைவசனத்தில் கூறியதை தன் வாழ்க்கையால் உறுதிப்படுத்தியவள் புனித அல்போன்சா தன் வாழ்க்கையில் பிரபலமானவளாக வாழாமல் தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட துன்பங்களையெல்லாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து உலக வாழ்க்கையை கிறிஸ்து ஏற்படுத்தியதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நம்பிக்கையுடன் நிறைவேற்றிய புனித அல்போன்சா மலைமேல் ஏற்றப்பட்ட தீபம் போல் மலைமேல் ஏற்படுத்திய நகரம் போல் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக ஒளியாக இன்று இருக்கிறது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1:29 இறைவசனம் கிறிஸ்துவோடு இணைந்து துன்பம் ஏற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்கு நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல அவரோடு இணைந்து துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை புனித அல்போன்சாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் இந்த புனிதையின் திருநாளை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் உலகம் அனைத்தும் உள்ள எல்லா மக்களுக்காகவும் குறிப்பாக கொரோனா நோயால் துன்பப்படுகின்ற மக்களுக்காக நாம் வேண்டுவோம் தக்கலை மறைமாவட்ட ஆயர் மார் ஜோர்ஜ் ராஜேந்திரன் அவர்களின் தலைமையில் அவரோடு இணைந்து நாம் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம்
തിരുനാളിനിലെ ആണ്ടവർ അരുളിയ കട്ടളൈവോൽ അവരത് പെയരാൽ കൂടിടുവോം ഒരുമയുടൻ ബലിയർപ്പണിപ്പോം പുതിയതായി പീഡമവൈത്തിടുവോ ഗുരുവിന്നന്ദിനൊളി പലിയേ തിരുമുന്നിലയിൽ അർപ്പണിപ്പോ ഉന്നതങ്ങളിലെ എല്ലാം വല്ല ഇറൈവനുക്കേ പുകൾ ഗീതം ഭൂലകെങ്കും മാനിടർക്കമൈതി നമ്പിക്കയും എന്തെന്തും ഉന്നതങ്ങളിലെ എല്ലാം വല്ല ഇറൈവനുക്കേ പുകൾ ഗീതം ഭൂലകെങ്കും മാനിടർക്കമൈതി നമ്പിക്കയും എന്തെന്തും ഉന്നതങ്ങളിലെ എല്ലാം വല്ല ഇറൈവനുക്കേ പുകൾ ഗീതം ഭൂലകെങ്കും മാനിടർക്കമൈതി പരലോകത്തിൽ ഇരിക്കുന്ന എങ്കൾ പിതാവേ ഉമ്മടെ നാമം ഉമ്മടെ രാജ്യം വരുക നീ തൂയവർ 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 പരലോകത്തിൽ ഇരിക്കുന്ന എങ്കൾ പിതാവേ വാനവും ഭൂമിയും മുതുമഹിമയാൽ നിറയുന്നുള്ളന വാനരദൂതരും ഭൂലകമാന്തരും നീർ തൂയവർ 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 എന്ത് ആർപ്പരിക്കുന്നനർ പരലോകത്തിൽ ഇരിക്കുന്ന പിതാവേ ഉമ്മുടേ നാമം അർച്ചിക്കപ്പെടുവതാക ഉമ്മുടേ രാജ്യം വരുക ഉമ്മുടേ സിദ്ധം പരലോകത്തിൽ ചെയ്യപ്പെടുന്നതുപോലെ ഭൂലോകത്തിലും ചെയ്യപ്പെടുവതാക എങ്ങൾക്ക് തേവയാണ് ഉണവൈ എങ്ങൾക്ക് എന്ത് അളിത്തരളും എങ്ങൾ കടൻകാരുകളെ നാങ്ങൾ മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കടങ്ങളെയും പാവങ്ങളെയും മന്നിത്തരളും എങ്ങളെ സോധനയിൽ വിഴവിടാതെയും തീയാവിയിലിരുന്ന് എങ്ങളെ രക്ഷിത്തരളും ഏനിനിൽ അരസും വലമയും മാക്ഷിയും അതികത്തും അതേ ആമേൻ തന്തയ്ക്കും മകനുക്കും തൂയാവിക്കും മഹിമയുണ്ടാവതാക പരലോകത്തിൽ ഇരിക്കുന്ന എങ്കൾ പിതാവേ ഉമ്മുടേ നാമം അർച്ചിക്കപ്പെടുവതാക ഉമ്മുടേ രാജ്യം വരുക നീ തൂയവർ 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 പരലോകത്തിൽ ഇരിക്കുന്ന എങ്കൾ പിതാവേ വാനവും ഭൂമിയും ഉമ്മുടേ നിറയുന്നുള്ള വാനരദൂതരും ഭൂലകമാന്തരും നീ തൂയവർ 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 ജപിപോമാഹ സമാധാനമുടനേ എങ്കല്ല ആണ്ടവരാകിയ ഇറൈവാ മുതു അൻപു തിരുമകൻ മനിത ഇനത്തെ പുതിപ്പിക്കവും മീൺകവുമാക എങ്ങൾക്ക് ദയകൂർന്നരുളിയ മറൈ പൊരുൾക്കളെ നിറവേറ്റ നാങ്ങൾ വലുവറ്റോരായിനും എങ്ങൾ വലുവന്മയായി പോക്കി എങ്ങളെ വല്ലവരാക്കിയരുളും അനൈത്തർക്കും ആണ്ടവരേ എന്തെന്തും ആമേൻ ஆண்டவரே என் அரசேவும் புகழை என்றும் பாடிடுவேன் சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவேன் நான் என்னாலும் ஆண்டவரே உம் புகழ் பாடி
ஆத்மாவே ஆண்டவரின் புகழ்கேதங்கள் வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவேன் வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே வேந்தனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல் நன்றே தகுதியோ மன்றோ நம் ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல் புகழ்வோம் அவரது திருப்பெயரை இறைவன் புகழ்தற்குரியவரே சிதறிய இஸ்ரவேலர்களை இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார் எருசலேம் நகரை எழுப்புகிறார் அவரே கருணை கடலாவா மக்களினத்தார் மத்தியிலே உம் புகழ் கீதம் பாடிடுவேன் திரளாம் மக்கள் முன்னிலையில் உம் புகழ் பாடி வணங்கிடுவேன் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழெங்கும் ஆதியிலே போலாத புகழ் ஆமேன் ஆமேன் என்றென்றும் அல்லேலூயா 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 சமாதானம் நம்முடனே எங்கள் ஆண்டவராக இறைவா முது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் முது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும் எல்லா பேர்களும் நலன்களும் நிறைந்து முடிசூடு நிற்கும் திருச்சபையில் உமையிடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடோராக்கியருளும் ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோ ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழின் தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றே நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் அதி உன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம் நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர்
நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பையளிக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமே. அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோ. ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோ. நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றே. நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றே. ஜெபிப்போமாக சமாதானமுடனே. என்ன ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை என்னாலும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள் அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனை வாழ்த்துங்கள். சர்வே சாணி தூயவரே வல்லவரே நீ தூயவரே அமரரே நீ தூயவரே எங்களிலும் அதர் பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை. சர்வேசா நீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமாரரே நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்றும் ஆமே. சர்வேசா நீர் தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களிலும் அதர் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக சமாதானமுடனே. புனிதர்களில் மனமு வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, முதியல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். அனைத்தும் அறியும் ஆட்சியாளரும் தமது இல்லத்தில் வசிப்பவர்களை வியத்தகு முறையில் பராமரிப்பவரும் அனைத்து நலன்கள் மற்றும் பேர்களின் கருவுலவுமான இறைவா, உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். முதியல்புக்கு ஏற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கம் காட்டியருளும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, புனித பவுல் திருதூதர் கலாத்தியருக்கு எழுதிய திருமோதிலிருந்து வாசகம். மெசியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவன் ஆனேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விட மாட்டேன். ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையர் ஆகக்கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீணென்றாகுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Thank you.
அல்லேலூயா பாடுகிறேன் நான் அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான் அல்லேலூயா அல்லேலூயா என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே அன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாய் அதனை வடித்திடுவேன் வரிதவிகையில் எழுதும் கோல் போல் அறிந்ததே தந்தை திருமகன் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும் ஆதிமுதற்கின்னாள் வரை என்றும் பௌவாராகுக ஆமே அல்லேலூயா பாடுகிறேன் நான் அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான் அல்லேலூயா அல்லேலூயா நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம் ஆதானம் உங்களுடனே உம்முடனும் ஆத்மாவுடனும் புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசிகாவின் தூய நற்செய்தி நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டுக்கொட்டலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவர் பின்தொடரா அவரை விட்டு அவைகள் ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஈசோ மெசிகாவில் பேரன்பு நிறைந்த எனதருமை சகோதர சகோதரிகளே சிலுவையின்றி உயிர்ப்பு இல்லை பேறுகால வேதனையின்றி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஒருபொழுதுமே பெற்றெடுக்க முடியாது உளியினால் உடைபடாத ஒரு கல் ஒருபொழுதுமே சிற்பமாவதில்லை கலப்பையினால் உழப்படாத நிலம் நல்ல விளைச்சலை கொடுத்ததை நாம் கேட்டிருக்க மாட்டோம் இது இயற்கையின் நீதிக்கு உட்படுகின்ற வேதனைகள் சோதனைகள் மற்றும் மாற்றங்கள் அமைகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது இந்த வாழ்வின் சுமைகளை துணிவோடு சுமந்து நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்து என்று பாரத நாட்டின் முதல் புனிதையாக திகழ்கின்ற புனித அல்போன்சாவின் திருவிழாவை நாம் அனைவரும் இன்று கொண்டாடுகின்றோம் முதல் முறையாக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் சாதாரணமாக இந்த நாள் குறிப்பாக சீரோமலபார் திருச்சபைக்கு உட்பட்ட எல்லா பங்குகளிலுமே மிக ஆடம்பரமாக கொண்டாடுகின்ற ஒரு விழா ஆனால் சூழ்நிலை தற்பொழுது நிலவில் இருக்கின்ற சூழல் காரணமாக நம்மால் ஆலயத்திற்கு செல்லவோ அதை தகுந்த முறையில் ஆலயத்தில் மக்களோடு இணைந்து கொண்டாடவோ முடியாததினால் நாம் நேரலை வழியாக இந்த விழாவினை கொண்டாடி திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவ்வாறு கலந்து கொள்கின்ற பொழுதும் இந்த நாளினுடைய திருவிழாவினுடைய முக்கியத்துவம் ஒருபொழுதும் குறைந்து விடுவதில்லை
என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் நாம் இருந்தவாறே இந்த புனிதையினுடைய வாழ்வையும் அவர் நமக்கு விட்டு செல்கிறக்கின்ற பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்வையை நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த புனிதையானவள் கேரளாவிலே கோட்டயம் மாவட்டத்தில் கொடுமாளூர் என்ற கிராமத்தில் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 1910ஆம் ஆண்டு திரு ஜோசப் மற்றும் திருமதி மேரி இவர்களுடைய தவ புதல்வியாக 4வது புதல்வியாக பிறக்கின்றார். பிறந்த ஒரு சில நாட்களுக்கு பின்பே திருமுழுக்கு பெற்று அண்ணா என்ற ஒரு செல்ல பெயரால் அழைக்கப்படுகின்ற இந்த புனிதை சிறு குழந்தை பருவத்திலே தனது 3வது மாதத்திலேயே தனது அன்னையை இழந்து விடுகின்றார். பின்பு தனது வளர்த்தன்னையான தனது பெரியம்மாவின் துணையால் அவள் வளர்க்கப்படுகின்றாள். தனது இளம் பருவத்திலிருந்தே பாட்டியின் மடியில் உட்கார்ந்து புனிதர்களை பற்றியும் விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு கூறிய கதைகளை பற்றியும் அந்த கதைகளை எல்லாம் கேட்டு உணர்ந்து பெரிய ஒரு ஆர்வம் காட்டுகின்றார். அந்த ஆத்மீகமான வாழ்வில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை காட்டுகின்றார் இந்த குழந்தையாக இருக்கின்ற அண்ணா என்று சொல்லக்கூடிய புனித அல்போன்சா. இவளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தை தெரசாவினுடைய வாழ்வும் ஆத்மீகம் இவளுக்கு ஈர்க்கப்படுகின்றன. அவ்வாறு தினமும் திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் மறைக்கல்வி பாடங்களில் பாடங்களை கற்றுக்கொள்கின்ற ஒரு வழக்கமும் இந்த குழந்தைக்கு தவறாமல் அவரது வாழ்க்கையில் இருந்தது. அதை கடைபிடித்து கொண்டாள். அவ்வாறு வளர்ந்து வந்த இந்த பெண்மணியானவள் 16 வயதினிலே திருமண வயது ஆகிவிட்டது என்று பெற்றோர்கள் அல்லது வளர்ப்பு அன்னையும் தனது தந்தையும் உறவினர்களும் இவர்களை பார்க்கின்றார்கள். பிறருக்கு ஆச்சரியமூட்டும் வகையிலும் பொறாமை கொள்ளும் வகையிலும் இவளுடைய அழகு இருந்தது. சிறர் கூறுவதுண்டு, யாருக்கு மனைவியாக செல்ல போகிறார் அவர் பாக்கிய நிறைந்தவள், கொடுத்து வைத்தவர் அவர் என்று சொல்லும் அளவிற்கு இவளது அழகு அவ்வாறு அமைந்திருந்தது. வீட்டிலே திருமண செய்யப்பட வேண்டும். வரனை பார்க்கக்கூடிய அந்த நிலவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தன்னுடைய மனதில் நான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும், இறைவனுடைய ஒரு மனவாட்டியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உருக்கமான ஒரு நம்பிக்கை, ஒரு ஆர்வம், ஒரு ஆவல் இவருக்கு தோன்றுகின்றது. ஆனால் அன்பானவர்களே, அழகு எங்கு இருக்கின்றதோ அங்கே ஆபத்து இருக்கின்றது என்பதையும் இந்த குழந்தையானவள் உணர்கின்றாள். என அழகே இதற்கு காரணம் என்று அந்த அழகை தொலைத்து விடுமாறு எரிகின்ற தீயிலே தனது காலை விடுகின்றார், சுட்டெரித்து எரிக்கின்றார். இதனுடைய குழந்தையினுடைய ஆர்வத்தை தனது ஆசையை ஆவலை பெற்றோர்கள் புணர்ந்து கொள்கின்றார்கள். அவ்வாறு துறவர சபையில் சேர்ந்து ஒரு அருள் சகோதரியாக தனது வாழ்க்கையை அவர் நடத்துகின்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியவை ஒன்று, எவ்வாறு சிறுமலர் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தை தெரசால் தனது வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த துன்பத்தை இன்பமாக ஏற்று வாழ்ந்தாரோ அதே உணர்வுகளோடு இந்த புனிதையினுடைய வாழ்வானது தொடக்கத்திலிருந்து இறுதி இறக்கும் வரையில் ஒரு அடைபட்ட 4 சுவர்களுக்கு உள்ளால் வாழப்பட்ட ஒரு வாழ்வு. ஏராளமான சோதனைகள் அந்த இல்லத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் அவளுக்கு கிடைத்தது. ஆனால் இறைவன் கொடுத்த இந்த சோகத்தையும் துன்பத்தையும், இது இறைவன் கொடுத்ததை நாம் ஒருபொழுதும் மறுத்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு அதை அன்போடு ஏற்று அதை மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாள் புனித அல்போன்சா. இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஒரு உண்மையான ஒரு ஆடு அந்த ஆயருடைய குரலை கேட்கும் என்று. ஆயரை பின்பற்றுகின்ற ஆடு மட்டுமே அந்த ஆயருடைய குரலை கேட்கின்றன. ஆண்டவருடைய ஒரு நல்ல ஆடாக வாழ முயற்சி செய்து மடிந்தவள் புனித அல்போன்சா. இயேசுவினுடைய குரலை கேட்க வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் நான் அவருடைக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்தவள். அதனால் தன்னுடைய ஜபத்திலும் தவத்திலும்
தனது தனிப்பட்ட துறவற வாழ்விலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்து வாழ்ந்தவள். எவ்வாறு அன்பு செய்தனன் வாயலாக ஆண்டவருடைய குரலை எனக்கு கேட்க முடியும் என்று உணர்ந்தவள். தனக்கு அருகாமையிலிருந்த இல்லத்திலிருந்த தான் வேலை செய்த எல்லா இடங்களிலுமே அன்பு என்ற தாரா மந்திரத்தை விதையாக விதைத்து அதில் மகிழ்ச்சி கண்டவள் புனித அல்போன்சா. இடையர்கள் அருகாமையில் உள்ளவரை ஆடுகளுக்கு ஒரு ஆபத்துமே இராது என்று இன்றைய வாசகத்தில் வாசித்து கேட்டதை அன்னை அல்போன்சா உளமாற நம்பி விசுவசித்தாள். ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டார். அதனால் அவருக்கு அருகாமையில் இருந்தால், ஆண்டவருடைய அருகாமையில் இருக்கும் பொழுது அன்பானவர்களே என்ன நிகழும்? அவர் கொடுக்கக்கூடிய அந்த எல்லா துன்பங்களையும் சோதனைகளையும் ஏற்கக்கூடிய ஒரு மனநிலைமை ஆண்டவருடைய அருகாமையில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கும். ஆண்டவர் அதை கொடுப்பார், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே புனித அல்போன்சா தன்னுடைய வாழ்க்கையில் அவள் வாழ்ந்தாள். அவ்வாறு அல்போன்சா அவனுடைய வாழ்வானது அன்று அவளுக்கு சவாலாக இருந்தது மட்டுமல்லாமல், இன்று அவருடைய காலடிகளை பின்பற்றுகின்ற நமக்கும் சவாலாகவே இருக்கின்றது. ஆண்டவருடைய அன்பை சுவைத்தவள் அந்த அன்பை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் தன்னோடு அருகே இருந்தவர்கள், சூழ்ந்திருந்தவர்கள், அருகாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த அன்பினை பகிர்ந்து கொடுத்தாள். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த பொழுது பிள்ளைகளுக்கு அந்த அன்பினை பகிர்ந்து கொடுத்தாள். அந்த துறவர இல்லத்தில் சகோதரிகளோடு இருந்த பொழுது அந்த துறவர இல்லத்தில் ஆண்டவருடைய அன்பை பற்றி அவர் பறைசாற்றினார். ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர், உண்மையுள்ளவர் என்று அதை நான் சுவைத்து பார்த்திருக்கின்றேன், நீங்களும் சுவைத்து பாருங்கள் என்ற அந்த பெரிய ஒரு ஆண்டவருடைய அளப்பரிய அன்பினை கொடுக்கின்றார். இதுவே இதற்காகவே அன்பானவர்களே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு புனித அல்போன்சா தனது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாழ்வை உளமாற மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொடுக்கப்பட்ட துன்பமான கிண்ணங்களிலிருந்து பருகி இறைவனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக வாழ்ந்தாளோ, அப்பேற்பட்ட ஒரு வாழ்வு வாழ கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு புனித அல்போன்சா இன்று நம் ஒவ்வொருவருக்கும் மாதிரியாக இருக்கின்றார், நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றார். இந்த உணர்வுகளை நாம் மனதில் வைத்து தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் நின்று ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கொண்டாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள தந்தே, ஆதலிக்கும் இறைவா, உம்மை நாங்கள் மறாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீப்புறம் பராமரிப்பாளரும் கொடைகளை துளங்கோருமான உம்மை மன்றாடுகிறோம். முழு லோகம் எல்லா சபைகளுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமே நிலையத்திலையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாய் நாட்டுக்காகவும் அனைத்து நாடுகளுக்காகவும் விசுவாசினருக்காகவும் மன்றாடுகிறோம். நல்ல காலை நிலைக்காகவும் நிறைந்த விளைச்சலுக்காகவும் செழிப்பான நாடுகளுக்காகவும் உலகம் அனைத்து செல்வ செழிப்புக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். மெசியாவின் சமூகத்துக்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் திறன் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயர், எங்கள் மறைமாநிலத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் தலைவன் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ஆயர், அவர்கள் உடன் ஊழியர்கள் ஆகியிருந்தவர்களுக்காக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மை நம்ம ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் துயாவிக்கும் ஒப்பொழுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே இல்லாமல்ல இறைவா, உமை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். முதருள் வருங்களால் எங்களை நிரப்பியருளும். முதுகொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். முடியாருளும் ஆசியரும் முது கருணை பெருக்கால் நான் தேர்ந்தெடுத்த மந்தையான மக்கள் அனைவருடைய கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவிதற்காக தலை வணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவர் ஆகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையும் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீது கருணை நிறைந்த வழக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் முன்னிலையில் ஒழியம் புரிய நீரே தயகூர்ந்து எங்கள் அனைவரையும் தகுதியுடையோராக்கியருளும். கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறைந்த செயல்களால்
வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். மகிடை விடாமல் போலும் மகிமையும் நன்றியும் ஆராதனையை செலுத்த எங்களை தகுதியுடோராக்கியருளும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழ்வுடையாளத்தால் முத்திரையிட பெற்றவர்கள் பக்திரனும் கவனத்திறனும் இம்மறையை பொருட்களில் பங்கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். திருவுடல் திருரத்தம் பலி பீடத்திலிதோ நேசபயத்துடன் அழுகிடுவோ அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே மாணவரணியோடு சேர்ந்தினிதே பாடுவோம் இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனின் தாய் மாரியை தூய யோசேப்பை பணிவுடன் நினைத்திடுவோ புனித மாமிப்பலியில் ஆதியிலே போலென்றென்றேக்கும் ஆமீனாமீ மகனின் தூதர்களே ஒரே மைந்தன் நண்பர்களே உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவீர் அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமேன் ஆமே மறை சாட்சியருடனும் மூத்தர்கள் தம்முடனும் மார்த்தோமாதனையே நினைவோமே பலியில் வல்ல ஆண்டவரென்றும் நம்முடனிருக்கின்ற மன்னவராமிறைவன் நம்முடனென்றென்றும் யாக்கோவின் இறைவன் நம் துணை என்றென்றும் சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலோருகின்றனரே உமதுயிர் தெழுதலினால் உயிர் தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே இதய கதவை திறவிங்கென்றும் நோன்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளவுமாய்
தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவரை காணாதவரை யாவும் படைத்தவரே விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனே ஏகசுதனும் படைப்புகள் அனைத்திற்கும் மேலே முதல் முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான இசோசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் இவர்களுக்கெல்லாம் முன்பே பிதாவை ஜனித்தவரும் அதிகார மரித்தவரையும் ஜீவியரையும் நடுதீர்க்காதவரிக்கின்றார். பிதாவினின்று புறப்படும் சத்யான்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்தாவியையும் விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானமுடனே பிதாபிதாக்களுமாயிருக்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாகங்களாகியோர், துறவியர், நம் பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகிய நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிஸ்ரன் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளர்களையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாச நிலையவரையும் நினைவு கூறுங்கள். மிஸ்யாவின் அருளால் இப்படி நமது துவிக்கும் மீட்புக்கும் விண்ணசின் முடியலா வாழ்க்கும் காரணமாதாக. ஆண்டவரே ஆசீரளி தரலும் என் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பில் என் கைகள் வழி நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவர் ஆகிய இறைவான், எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மசியாவின் திருவுடல் திருரத்த மறை பொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களையும் திறக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடோராக்கினீர். நீர் அளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு போழும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் சமாதானம் உங்களுடனே. சகோதர சகோதரிகளே, மிஸ்யான் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்திறனும் தூய்மையனும் ஆண்டவர் நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் நின்று இங்கே நிறைவேற்றிய உற்று நோக்குங்கள். பயபக்தியுடன் மறைப்பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. பேராயர் தமது பரந்திரை வழியாக சமாதானத்தை அழுத்துக்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுகெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடன் பக்தரிடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானமுடனே ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். ஆமே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னதவின் உலகே. பூதாதிரகா ஈசாக்யாக்கோபின் பவரின்
இறைவாமான் பொறுமன்னவரே திருமுன்னிலை உயர்த்துகிறோ படைப்புக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம் நீதியுமாமது தகுதியுமா நீதியுமா அது தகுதியுமா தந்தை மகன் தூய ஆவியார் ஆகிய இறைவா முதுமாட்சி மிகு மூவரு இறைமையின் ஆராதனைக்கிற திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனிதனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் பத்தாயிரங்களும் மாட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையரும் உருவீலுகளுமான வான்படைகள் முது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவீலுகளுமான குருபின்கள் சிராபின்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றன. இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடின்றி புகழ் கீதம் இசைகின்றனரே ஒரு சேர கடவுள் நித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வானோடு பூமி நிறைந்ததுவே மான் புகழ் மன்னர் மகிமைகளா உன்னத வீதியிலோ சானா தாவீது மைந்தருக்கோ சானா ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வீதி ஆண்டவராகிய இறைவா விண்ணகணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மல் மறைந்திருக்கும் ஆன்மதனையனும் உம்மோடு சரிநிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உதுளுண்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பெற்றிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அவர் தம்மையை வறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திரும்ப நிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிறைவா உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் அசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது இது பாப மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடல் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது இது பாப மன்னிப்பு கண்டு பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள்.
ஆண்டவரே நீர் எங்களை கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோர் உதன்புறுவோரும் ஆகிய வடியார்கள் உம் திருமன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறு அளிக்க எல்லாரும் பெருங்கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். நிறைவாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு போன்று வீழ்ச்சியுட்டு எங்களை கை தூக்கிவிட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்களும் உமக்கு புகழும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் உடனே ஆண்டவரே எல்லாமல்ல இறைவா முதன்மை குருபம் திருச்சபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எமது சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜோர்ஜ் உயர் பேராயிருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர் திரு தூதர்கள் மறை சாட்சியர் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் முதுமுன்னிலை வந்தவர்களாயிருந்த நேர்மையானவர்களும் துயர்களுமான மறைதந்தையர் அனைவருக்காகவும் கபலையுறுவோர் துன்பப்படுவோர் இளையர் துயருவோர் நோயிற்றோர் இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் முதுபேரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் முதிரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் எங்களுடைய எல்லா குடும்பங்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே ஆசீரளி தருளும். என் சகோதர சகோதரிகளே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இறைவா நீர் எங்களை கற்பித்தது போல மாசற்ற புனிதமான இப்பலிபீடத்தில் முதுமசியாவின் உடலின் இரத்தத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் மிகுந்தவராய் விளங்கிய நேர்மையானவர்களும் தூயர்களுமான தந்தையரின் புனித நினைவானது மது சொல்லற்கரிய அருட்பெருக்கால் எங்களில் அழ செய்தருளும். வாழ்ந்தான் முழுவதும் அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் மன்பு திருமகன் இயேசுமசிஹாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறைசாட்சியர் துதியர் மறைவல்லனர் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிரிழதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தரளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உம்பெயரால் ஒன்று கூடியும் திருமண் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய சுமசிகாவின் திருப்பாடுகள் இறப்பு அடக்கம் உயிர்த்தழிதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல இதெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்விட நினைவுகூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கின்றோம். ஆண்டவரேவும் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி உணர்வுடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதான நம்முடனே உம்மடியார்களின் திருப்பலை எல்லவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புதுவாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராக இறைவா எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் போகின்றோம். முடைமசியாவில் விலமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருமிகுவும் பெயரை ஆராதிக்கின்றோம். புகழும் மாட்சிமையும் நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோம் இன்றும் என்றென்றும். கடவுளே எமது பேரன்புக்கேற்ப எமக்கு இறங்கும் ஆண்டவரே ஆசீரளித்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் மற்றும் தகுதியற்றவர்கள், ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையானதுமான இந்த மறைப்பொருட்களிடம் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மசீகாவே, எமது திருப்பெயருக்கு புகழும் ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது உலகனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வ. விண்ணத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. மீட்பரமசியாதம் சீலக்கறிவிட்ட மறைபொருளந்தொய்து விண்ணகத்தேனின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பன்னா பண்புடரென்னை உண்டிடுவோ என்றும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. நம்ம ஆண்டவராக இயேசு மசீகாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் துயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். நம்மை பெருமதிக்கையிலா திருவிழ திரத்தங்களின் மறைப்பொருட்களை நாம் அனைவரும் பக்தன் அணுகுவோம். மனத்துவரின் அவர் நம்பிக்கையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காமன வருந்தி சகோதர சகோதரின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கு மலரான இறைவரிடம் அருளையும் பாணிபையும் இருந்து மன்றாடுவோம். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆத்மாவிடுவிப்போம். நற்கு கொண்டு தூயாவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் புனித மறைய பொருட்களில் பொங்கொள்வோம். ஆண்டவரே, எங்களுடைய நோயிற்புக்கும் ஆத்மா மீட்புக்கும் காரணமாவதாக. ஜெபிப்புமாக சமாதானம் உடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, முடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயகூர்ந்து மன்னித்தருளும். அதிபுன்ன தேவனாகிய உம்மை விண்ணரசில் புரிதர் அனைவரோடு சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை துமைப்படுத்தியருளும். ஆண்டவரே, எங்களுக்குள் முது சமாதானமும் இதயங்களில் அமைதியும் நிலவ செய்தருளும். எங்கள் நாவுகளும் முது உண்மை எடுத்துரைக்கட்டும். எங்கள் வாய்களை புதிய வீணைகளாக்கி எரியும் முதடுகளால் மூக்கு புகழ் பாடும் போது முது சிலுவை எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக. நீங்கள் ஜபிக்கும் போது இவ்வாறு ஜபியுங்கள் என்று அறிவுரை கூறி நீர் சீடருக்கு கற்பித்த சிறந்த ஜபத்தை உம்மிடமிருந்தே பெற்றுள்ள மன உறுதியுடன் மீண்டும் சொல்ல எங்களை தகுதியுடோராக்கியருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இறைவா, நல்லவரான முழு முதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீயாவியிலிருந்தும் அதன் படைவுகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. நற்கருணை தூயவர்களுக்குரியதே. வாழ்வரைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழ்ந்தாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ வைக்கும் இயேசு மசீகாவின் அருள்
സഹോദര സഹോദരികളെ ഇവനെ സ്നാപിക്കുരൻ ഇരയമാണിന് തിരുടലെ ഉൾക്കൊള്ളവും അവർ തിരുക്കളതിലിരുന്ന് പറകവും തിരിച്ചവൻ നമ്മെ അഴകിരത് അൻപാനവർകളെ ഇപ്പോഴത് നർക്കരുണൈ ഉൾക്കൊള്ളുകിൻ്റ നേരം இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது இல்லங்களிலிருந்து காணொளி வாயிலாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நமக்கு ஆன்மீகமாக நம்முடைய இதயங்களில் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். சற்று நேரம் நமது கண்களை மூடி இதயத்தில் இறை பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் அப்பவடிவிலும் ரசவடிவிலும் எங்களது இதயங்களில் வருகின்றார் என்பதை உணர்ந்து மௌனமாக நாம் ஜெபிப்போம். நீரனுக்கு போதும் நீரனுக்கு போதும் நீரனுக்கு போதும் நீரனுக்கு போதும் என்னாலும் எப்போதும் நீரே எந்தன் சொந்தம் என்னாலும் எப்போதும் நீரே எந்தன் சொந்தம் இயேசுவே நீரனுக்கு போதும் இயேசுவே நீரனுக்கு போதும் நீரனுக்கு போதும் நீரனுக்கு போதும் நீரனுக்கு போதும் நீரனுக்கு போதும் இந்நாளும் எப்போதும் நீரேந்த சொந்தம் இந்நாளும் எப்போதும் நீரேந்த சொந்தம் இயேசுவே நீரனுக்கு போதும் இயேசுவே நீரனுக்கு போதும் தூயானவர்களால் புகழ்ச்சிக்குரிய புனிதவரில் கவல்ல இறைத்தன்மை வாய்ந்த மறைப்பொருட்களை அணுகி இவற்றில் பங்களாக தகுதிவிட்ட நாம் அனைவரும் இவற்றில் வல்லான இறைவனுக்கு எப்பொழுது புகழ் நன்றி செலுத்துவோமாக ஜெபிப்போமாக சமாதானம் நம்முடனே ஆண்டவராக இறைவா முது மகிமை மிக்க திருப்பெயருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவது எந்நேரமும் தகுதியும் எக்காலமும் நீதியும் ஆகும். முதுவாழ் வலிக்க வல்லதும் நிறைத்தன்மையானதுமான வார்த்தைகளின் இனிய குரலை சுவைக்கவும் வானதூதரிடம் முது பெறை புகழவும் முதுகுடைகளான மறைப்பொருட்களில் பங்கு கொள்ளவும் அதிவுன்ன தேர்வனாகிய உமக்கு புகழும் நன்றியும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களை நீர் இரக்கத்துடன் தகுதியுடோராக்கினீர். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவாய் என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அனைத்தையும் புனிதப்படுத்தும் தமது வலிமதிக்க இயலா உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவரும் அரசரும் மீட்பரும் வாழ்வழிப்போருமான மெசிகா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடோராக்கினார். சிந்தனை சொல் செயலால் நம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவ்வாச்சாரம் உதிரக்கப்பெருக்கால் எங்கள் கடன்களையும் பொறுத்தலுக்கும் பாவங்களுக்கும் மன்னிற்பக்கும் இறந்தோரின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கும் முதுதிருமன் உதவுக்கு உதவுமாறு வாழ்ந்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புதுவாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவர் மெசியா வழியாக ஆவிக்கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார் பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மையழைத்துள்ளார் அழியா இன்ப பேறு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார் என்னுடலுண்டன் இரத்தத்தை பானம்
செய்வோர் யாவருமே எந்த நிலந்தும் வாழ்வாரே நானும் அவரில் வாழ்வேனே நீதி தீர்ப்பு தவிர்த்தொரு நாள் இறுதியில் அவரை உயிர்ப்பிப்பேன் முடிவில்லா வாழ்வு வழங்கிடுவேன் மெசியா கூறிய வார்த்தை இவை கூறியபடியே பலிதனிலே பங்கடைவோர்கள் அனைவர்க்கும் நிறைவாயருள் மழை பொழியட்டும் இறைவன் கனிவுடனாளும் மன்னக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டுமவை யாவும் கனிவோடு நல்குகவே இறைவன் நிறைவா என்றென்றும் வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைப்பொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும் சிலுவை சின்னம் வழியாய் நாம் மீட்கப்பட்டவராயிடுவோம் முத்திரை பெற்றோராயிடுவோம் இன்றும் என்றும் என்றென்றும் புனிதையல் போன் சம்மா
ஆவிலும் நாங்கள் வெற்றியை காணவும் நல்ல புத்தியாய் வாழவும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிய இறை பணி சீரக்கவும் இறை ஆசி பெற்றிடவும் சீரக்கவும் மக்கள் ஒற்றுமையாய் வாழவும் அமைதி காணவும் மக்கள் அன்பில் பாடவும்